வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான குஜராத்தி ஸ்டைலில் பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோ குளரப்போலாம். முதலாவது 50 கிராம் பருப்பை நல்லா சுத்தம் செய்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 2 மேசை அளவு எண்ணெய் சேர்த்து, அரை சேக்கரண்டி கடுகு சேர்த்து, 1-2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்து வதக்கின பிறகு 7-8 கருவேப்பிலை சேர்க்கவும். மேலும் அதில் பெருங்காயத்தூளை தூவிக்கொள்ளவும். பின்பு அதில் வேக வைத்த பருப்பை சேர்த்து கொள்ளவும். பின்பு அதில் 1/2 மேசை அளவு மஞ்சத்தூளும் 1 மேசை அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்து கலக்கிவிடவும். நன்றாக கலக்கிவிட்டவுடன் 3-5 நிமிடங்களுக்கு கொதிக்க விடவும். பின்பு அதில் கொத்தமல்லியை தூவிவிடவும். பருப்பு வெந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மாவை பிசைந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான பொருள்: 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு. இதையெல்லாம் சேர்த்து நன்றாக சப்பாத்தி மாவை போல் பிசைந்து கொள்ள வேண்டும். இந்த மாவில் கொஞ்சம் சீரகம் சேர்த்தால் அழகு கூட்டி கொடுக்கும். பின்பு அந்த மாவை நன்றாக விரித்து நமக்கு தேவையான வடிவத்தில் அதை வெட்டி கொள்ளவும். அழகாக வெட்டி வைத்த அந்த மாவை பருப்பு கொதித்து கொண்டிருக்கும் பாத்திரத்தில் சேர்த்து கொள்ளவும். பருப்புடன் அந்த மாவு சேர்ந்து நன்றாக கொதிக்க விட்டு வேக வைக்கவும். 3-5 நிமிடங்களுக்குள் நம் பருப்பு குழம்பு ரெடி. குஜராத்தி ஸ்டைல் பருப்பு குழம்பு தயார். ருசிக்க நீங்களும் தயாரா? நீங்களும் இதை வீட்டில் செய்து கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணும் என்று நினைத்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.